ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஃபார் கிட்ஸ், ஷேப்டு சப்பாத்தி ஆர் நான் ஆர் ரொட்டி. தேவையான பொருட்கள்: டஃப் மேட் ஆஃப் வீட் ஃப்ளார், சால்ட், கீ அண்ட் வாட்டர், அண்ட் எனி டைப் ஆஃப் கிரேவி, அண்ட் எனி டைப் ஆஃப் ஷேப்டு கட்டர் தட் யூ கேன் பை இன் அமேசான். ஐ வில் ப்ரொவைட் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் இருந்த கொஞ்சம் பிளெயின் ஷேப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டஃப் மேக் பண்ணியிருந்தான். செகண்ட் ப்ராசஸ் அது நல்லா தோசை மாதிரி பரத்திட்டு நம்ம ஷேப்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். நல்லா இறுத்தி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஷேப்ஸ் அதில் வந்துட்டு ஷேப் மாதிரி கட் ஆகும். இப்படி எல்லா ஷேப்ஸும் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாம் ப்ரெஸ் பண்ணி முடித்தாச்சு. இனி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த எல்லா ஷேப்ஸும் ப்ரெஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்ருக்கேன். இந்த ஷேப்ஸ்லேயே ஸ்டார் ஷேப் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டார் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். நான் பண்ண ஷேப்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதையெல்லாம் இனி தவாலில் போட்டு எடுக்கலாம். இப்போ ரொட்டி ஷேப்டு எல்லாம் ரெடியாக வெந்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதோட மிடில் போர்ஷனில் கிரேவி வைக்க தான். யூ கேன் ஆட் எனி கைண்ட் ஆஃப் கிரேவி, உங்கள் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே வைங்க. யூ கேன் ஆட் எக் கிரேவி, வெஜ்ஜி கிரேவி, சிக்கன் கிரேவி. நான் இன்றைக்கி பொட்டேட்டோ கிரேவி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஷேப் எடுத்து அதை மிடில் போர்ஷனில் கிரேவி வச்சுட்டு அடுத்து இன்னொரு ஷேப் எடுத்து அதுக்கப்புறம் லேயரில் வைக்கணும். அப்படி ஒரு சாண்ட்விச் மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ நான் அந்த மாதிரி நாலு இடம் பண்ணியிருக்கேன். மேக் லைக் திஸ் ஃபன்னி ரெசிபீஸ் ஃபார் யுவர் கிட்ஸ், தே லவ் டு ஈட் மோர், ஃபாலோ தீஸ் மெத்தட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், ஷேர் யுவர் வியூஸ் இன் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.